ஹலோ கைஸ், இன்றைக்கி தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதுதான் என்னுடைய சேனல் மகதி தாரா யூடியூப் சேனல். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல கமகமன்னு குழையாத தக்காளி சாதம் தான் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். 2 வெங்காயம், 6 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். 1 கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சிட்டேன். இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டுதும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு குக்கரில், குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு வணங்கினதும் பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையுமே போட்டு நல்ல பொன்னிறம் வந்ததும் தக்காளியும் போட்டு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இப்போ கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் 2 கப் அரிசிக்கு நான் 4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம 4 கப் தண்ணி ஊற்றினாவே போதும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு, தண்ணி நல்லா கொதி வந்ததும் அரிசியும் போட்டு நல்லா இதை கிண்டி விட்டுட்டு, 1 கொதி வரப்போகிற ஸ்டேஜில் 1 குக்கரை மூடியை போட்டு மூடி 4 விசில் வந்ததும் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக கொஞ்சம் கூட குழையாமல் குக்கர்லேயே டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல கமகமன்னு வாசம் அடிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Bye.